ஐஓசிஎல் நிறுவனத்தில் ஆயில்களை கொண்டு சென்று சேர்க்கும் டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 400க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் இயங்காததால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நகர்ப்புறத்தில் செல்வதற்கு அனுமதி அல்லது தாங்கள் செல்லும் சாலையை சீரமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். ஐஓசிஎல் நிறுவனத்தில் ஆயில்களை கொண்டு சென்று சேர்க்கும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், டேங்கர் லாரி உரிமையாளர்கள் என்னென்ன கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்கள். மோனிஷா, நேற்று அறிவித்திருந்த இந்த டேங்கர் உரிமை லாரி குறிப்பாக பெட்ரோல் டீசல் ஏற்றிச் செல்லக்கூடிய டேங்கர் உரிமை லாரிகள் வந்து நேற்று அறிவித்திருந்தார்கள் இன்று ஒரு நாள் போராட்டம் நிறுத்தம் என்று. அதன் அடிப்படையில் தற்போது 400 லாரிகள் இயங்கவில்லை என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் ஏற்றிருந்து ஐஓசிலிருந்து திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள், டேங்கர் லாரிகள் தற்போது செல்லாமல் இருப்பதால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இவ்வளவு சில கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த போராட்டத்தில் ஒரு நாள் அடையாள போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு சொந்தமான தண்டையத்தில் ஐஓசி நிறுவனம் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டேங்கர் உரிமையாளர் லாரிகள் சங்கம் வந்து இயக்கப்படுகிறது. இவர்கள் வந்து பெட்ரோல் ஏற்றி செல்லக்கூடிய சாலையில வந்து குண்டும் குழியுமாக சாலைகள் இருப்பதாகவும், அந்த சாலை வழியாக தாங்கள் வந்து கடந்து வருவது ஐஓசி நிறுவனத்தை சென்றடையத்திற்கு வந்து நேரம் எடுத்துக்கொள்வதாகவும், இதற்கு ஐஓசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தகவல் வந்து தெரிவித்தால் அதற்கு வந்து அது ஏற்காமல் ஃபைன் போடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை கண்டித்தும் 3500 ரூபாய் வாடகைக்கு வாங்கும் பட்சத்தில் அந்த வழியாக சாலை வந்து குண்டும் குழியுமாக இருப்பதாகவும், அந்த சாலையில் வந்து கடந்து செல்லும் போது பணியில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஐஓசியில் நிறுவனத்தை வந்து பல முறை நாங்கள் இதை கூறியும் வந்து எங்களுடைய அந்த ஓட்டுநர்கள் உரிமையாளர்களை வந்து தரக்குறைவாக அதிகாரிகள் வந்து இழிவுபடுத்தி பேசுவதாகவும் தெரிவித்து இந்த ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் வந்து ஒரு 400 லாரிகள் இயக்கப்படுகிறது என்று தெரிய வருகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பன்ருட்டி உள்ளிட்ட பகுதியில் செல்லக்கூடிய லாரிகளும் வந்து இயக்கப்படாமல் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதை தொடர்ந்து வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் வந்து மாபெரும் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் வந்து தற்போது அந்த பகுதியில் டேங்கர் லாரிகள் செல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா பார்த்திபன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.